back to the best mummy channel இன்னைக்கு ஒரு ஜாலியான ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போறோம் அது நீங்க தம்ப்நெயில் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேண்டில் ப்ளோ சவாலஞ்ச் தான் அது நாங்க வந்து ஃபேமிலியா பண்ண போறோம் ஒன்னு ஜாலியா இருக்க போகுது ரொம்பவே ஃபன்னா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆமா நாங்க யார் யார் விளையாட போறோம் என்ன விளையாட போறோம்ன்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேம் செட்டப் நம்ம 5 கேண்டில் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நேரா போய் உட்கார்ந்திக்கணும் உட்கார்ந்துட்டு இப்போ வந்து அசை கழுத்தெல்லாம் அசைக்க கூடாது அப்படியே வச்சு ஹூன் ஊதுறோம் எந்த கேண்டில் அமைதோ அந்த கேண்டில் நேரா வந்து gift வச்சிருக்கோம் அந்த gift வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் gift-னா வந்துட்டு பெரிய பெரிய gift-லாம் கிடையாது ஆமா சிம்பிளான gift தான் சிம்பிளா நம்ம வீட்ல எல்லாரும்னால சிம்பிளான gift தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம ப்ளோ பண்ணோம்னா நமக்கு வந்து நெப்பாத்தி சீஸ் கிடைக்கும் செகண்ட் கேண்டில் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது மாவு வச்சுருக்கோம் தேர்ட் கேண்டிலுக்கு பிஸ்கெட் ஃபோர்த்து கேண்டிலுக்கு தரமான சம்பவம் அங்கே தான் நம்ம காத்துட்ருக்கு அங்கே பாருங்கள் முட்டை முட்டையை தலையில் ஐயோ ஃபிஃப்த்து தான் வந்து நம்ம வின்னருக்கு 500 கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல் தீபேஷ் அப்பா தீபேஷ் அம்மா தீபேஷ் சித்தி தீபேஷுடைய தாத்தா தீபேஷுடைய மாமா ஹாய் சொல்லிடுங்க எல்லாரும் எல்லாமே வந்து உற்சாகமா இருக்காங்க ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் விளையாட போற கேம் அப்ப பனிஷ்மென்ட் ரெடி தான் மாவு வந்து யார் அப்ளை பண்ண போறா மாமா பேசல அப்பா ரெண்டாவது தான இப்ப ஊதி இருக்க அப்ப மாவு தான் புனி ரெண்டு தான் ஊதி நீ சோ ஊதி மாவு ஊதுன ரெண்டு ஊதி தான அமைஞ்சிருக்கு நான் நானா பண்றேன் அப்ள கூட சொல்லு அப்பா நீ எதுக்கு ஊதி இருக்க இத நீ எதுக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டு அப்ப ரெண்டு என்ன இருக்கு மாமா ஊதுனதுல வந்து ரெண்டாவது மேழுக்கு வரைக்கும் அலைஞ்சிருக்கு ஸோ அவருக்கு அவன பனிஷ்மெண்ட் வந்துட்டு மாவு ஃபேஸ் வந்து ஃபேஸ்ல மாவு அப்ளை பண்ணணும் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா யாருக்கு அடுத்து வந்து தீபேஷ் அம்மா வந்து வாண்டடா வந்து மாட்டியிருக்காங்க ஆக்சுவலாக முன்னாடி மாமாவுக்கு வந்துட்டு கிஃப்ட் கிடைக்கல எனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிது ஸோ தீபேஷ் அம்மாவுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ரெடிங்களா ம் ஸ்டார்ட் சேம் இதுவும் பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு ஸோ யார் அப்ளை பண்ண வரா ரெடி 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 மூக்கல மூக்கல எல்லாம் ஏறிடுச்சா பார்த்து 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 ம் சரி ஏஞ்சிருங்க ஏஞ்சிருங்க தீபேஷுடைய சித்தி வந்திருக்காங்க ஸோ அவங்க என்ன கிஃப்ட் வின் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் ம் ஸ்டார்ட் பண்ணுங்க நவருங்க நவருங்க பின்னாடி பின்னாடி கொஞ்சம் ம் ஸ்டார்ட் என்னன்னு தெரியல எல்லாருக்குமே வந்துட்டு மாவு தான் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக போகுது ஆ ஐயோ போச்சே
சரி ஓகே ஓகே ஓகே. மாமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி வந்திருக்காங்க, அவங்களாச்சும் வேறாச்சும் கிஃப்ட் வின் பண்றாங்களான்றதை பார்ப்போம். ஸ்டார்ட் அகைன் மாவு தான். ஸோ க்ளோஸ் அப்ல போவோம் நம்ம, அப்போதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தீப சப்பா ரெடியா இருக்காரு, வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சிடுச்சு, ரொம்பவே ஜாலியாக ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பனிஷ்மெண்ட் தான் கிடச்சிது. எல்லாமே ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மாவு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ நான் மட்டும் இதில் தப்பிச்சிட்டேன், எனக்கு மட்டும் ஒரு நப்பா தெரிச்சுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. மாவு கிடைக்கல, ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு, தொடக்கூடாது சொல்லி வேற இருக்காங்க. ஆமாம், சரி நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போகிறோம். செகண்ட் ரவுண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு ஊத முடியல, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு மெழுகு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்களா, ஸோ ரெண்டுக்கு மேலே போக முடியாது, யாரையுமே வந்து அணைக்க முடியல. ஸோ நம்ம இந்த டைம் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் கிட்டே வச்சுப்போம், கிட்டே வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கிஃப்ட் வின் பண்ணுவாங்க, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் வந்து பார்ப்போம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என் தங்கச்சி தான் ரெடியாக உட்காந்துருக்கா. இதில் என்னென்னா நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே மாவா வருதா, அதனால் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஊதினாலே நமக்கு முட்டை, செகண்ட் ஒனுக்கு வந்து பிஸ்கெட்டு, இப்போ தேர்டுக்கு வந்து மாவு மாற்றிட்டோம், ஃபோர்த்துக்கு வந்து ஜோக்ஸ் இருக்குது, ஃபிஃப்த்துக்கு வந்து அதே கேஷ் ப்ரைஸ் இருக்குது. சரி இந்த வாட்டி யாருக்கு முட்டை கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி ஃபஸ்ட்டு இப்போ செஞ்சு ரெடியா? ரெடி. சரி 3, 2, 1 ஸ்டார்ட். உடச்சுதான் இந்த வாட்டி தீபேஷுடைய சித்திக்கு சாரி முட்டை பனிஷ்மெண்ட்டு. மூஞ்ச பாருங்க, அப்பா ரெடியா ரவுண்ட் டூக்கு? அப்பா ரெடியா, வாயெல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. அப்பா ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். ஆமாம், குனிஞ்சு உழுதிட்டாங்க, குனிஞ்சு உழுதிட்டாங்க. ஸோ இது வந்து ரூல்ஸ் படி கிடையாது, ஃபவுல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபவுலா? சரி ரூல்ஸ் படி ஃபவுல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திரும்ப ரீடெக் தான் எடுக்கணும் இதை. மறுபடியும் மாமாக்கு. Enjoy your snacks. இருக்காங்க.
ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நப்பாத்தி சீஸ் கிடச்சிது, இந்த வாட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முட்டை வச்சிருக்காங்க. ஸோ நல்லா உட்காருங்க, எங்களை ஏமாற்ற கூடாது. போன வாட்டி எங்களை ஏமாத்தினீங்க. டிஸ்டன்ஸ்லேயே தானே இருக்கேன். சரி ஊதுங்க. 1 2 3 என்ன எப்படி நீங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும், கிட்ட வரக்கூடாது. சாஞ்சு உட்காரணும், சாஞ்சு உட்காரணும். 1 2 3 ஸ்டார்ட். வா, செகண்ட் பிஸ்கட். ஓகே, பிஸ்கட் கிடச்சிருக்கு சூர்யாக்கு. தீபேஷ் அம்மா வந்திருக்காங்க. ஸோ யாராச்சும் கேஷ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்க பார்க்குறேன். யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு தெம்பு கொடுத்து ஊத மாட்டேங்கிறாங்க. ஸோ தீபேஷ் அம்மா இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெடியா? 1 2 3 என்ன சம்மந்தமே இல்லாமல் ஃபஸ்ட்டும் இருக்குது, சரியுது, செகண்ட் இருக்குது, தேர்டு அணைஞ்சிருக்கு. ம், சரி உங்களுக்கு ரீரவுண்ட். ஸோ இது வந்து கிடையாது. ஆமாம், ரீரவுண்டு. ம், சரி மக்கு ரீடேக் இது. ம், 1 1 2 3 நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தனா தேர்ட் வந்துச்சு, இப்போ நான் அப்போ இப்ப இல்ல. ம், ஸ்டார்ட். என்ன அகைன்? எந்த மாயமும் இல்ல, அந்த மந்திரமும் இல்ல, நடுவுல இருக்குது மட்டும் ஆஃப் ஆகுது. சரி, பாருங்க. சோ இதுல ம், சரி ரீடேக். ஒரு சான்ஸ் குடுக்குறோம் நம்ம. ம், லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. அடுத்து தேர்ட் தான் அணைஞ்சனா உங்களுக்கு மாவு தான். ஓகேவா? சரி, ஓகே. ம், ரெடி? 1 2 3 ஏ, முட்டை! வாங்க வாங்க வாங்க, முட்டை வடிப்போம், முட்டை வடிப்போம், முட்டை வடிப்போம். சில ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் அணைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா முட்டை இருக்குது. ஸோ முட்டை உடைக்கிறதுக்காக வரா வீட்டேஸ்வரிய சித்தி வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு முட்டை, எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ரெண்டு பேர் முட்டை. சரி, ஒரு தட்டு எடுத்து உடனே வந்துட்டேன் அப்பா. எனக்கு ரெண்டுமே பனிஷ்மெண்ட். நானே தகச்சி தான் பாவம். எனக்கு ரெண்டுமே பனிஷ்மெண்ட் தான் வந்து. ஒரு தடவை கூட எங்களுக்கு கிஃப்ட் வரவே இல்லை. இவருக்கு ரெண்டு வட்டியுமே கிஃப்ட். அதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் வேணும். என்ன ட்ரிக்ஸ்? நீங்க ஃபவுல் பண்றீங்க. நாங்கெல்லாம் நேர்மையா விளையாடணும். அதனால எங்களுக்கு இப்படி ஆச்சு. இவர் ஃபவுல் பண்ணிட்டாரு. நினைச்சேன் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா 3 மேல வந்து அதுக்கப்புறம் போகவே இல்லை. 3 மெழுகு மட்டும்தான் ஆஃப் ஆகுது. ஸோ என்னதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ப்ளோ பண்ணாலுமே, ஸோ எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருந்திருக்கு எங்களுக்கு. பார்க்க எடுக்கும் போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரிலாம் நாங்கள் விளையாடி. இப்போ எல்லாம் ஃபேமிலியாக விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.